கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வம் எல்லாம் தருவாள் நமதொளி திக்கனைத்தும் பரவும்
சொல்லி கையணைக்கும் உன்னை இதழினில் உள்ள சாறு கனையினில் இல்லை பாரு இன்னும் இன்னும் வேண்டும் என்பதாறு யாரு யாரு ஒரு பரதநாட்டியம் ஒயிலாட்டம் கோலாட்டம் கும்மியாட்டம் அது ஆட்டம் என்ன மாதிரி நீ அந்த காலத்துல என்ன மெட்ராஸ் பக்கம் அடிக்கடி வர்றதா கேள்விப்பட்ட நம்ம வீட்டு பக்கமே காணும் யார பார்த்துமா அந்த கேள்வி கேக்குற மதுரை இருந்து இந்த வேலரத்ன மெட்ராஸ்க்கு வந்து வீட்டுக்கு வராம போயிருக்கா நின்றுகிட்டே பேசுறீங்களா வாங்க உட்கார் என்ன மதுரை எல்லாம் எப்படி இருக்குது மதுரைக்கு என்ன பிரமாதமா இருக்கு ஒரு குறை கிடையாது உங்க சிநேகிதர் எப்படி இருக்காரு யாரு என் சிநேகிதர் உங்களுக்கு நெருங்கின சிநேகிதர் நெருங்கிய சிநேகிதர்னா கருணாகரன் கருணாகரன் கேக்குறியா அவர்தான் ஏமா உன் கூட பிறந்த அண்ணனை யாரோ அண்ணியனை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறியா பின்ன என்னங்க என்ன அண்ணிய பொம்பளையா நினைச்சு என் மூஞ்சில முழிக்காம இருக்கிறாரு நீங்களே சொல்லுங்க அவருக்கு இருக்கிறத நான் ஒரே ஒரு தங்கச்சி தானே எப்பவோ நடந்த விரோதத்துக்காக 15 வருஷமா என் மூஞ்சில கூட முழிக்காம இருக்கிறாரு அவரை நான் எப்படிங்க என் அண்ணன் சொல்லுவேன் அழாதமா அழாதமா அவன் பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல அட அவன் தான் வரல ஏமா நீயாவது மதுரை பக்கம் வந்திருக்க கூடாதா அது எப்படிங்க நான் வர முடியும் நான் அவர் தங்கச்சி தானே எனக்கு மட்டும் மான வெக்கம் ரோசம் ஒண்ணு இருக்காதே இப்படி சொன்னா பிறகு எப்படி பார்வதி அம்மா உங்களுக்குள்ள இருக்கிற விரோதம் போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன சொல்லுங்க ஓம் பொண்ண ஓ அண்ணன் மகனுக்கு கட்டி கொடுத்துடணும் என்னங்க இது அது நடக்காத காரியம் ஏன் நடக்காது நான் நடத்தி காட்டுறேன் இது என்ன ஒரே கூட்டா இதுல எதுமா உன் பொண்ணு கூப்பிடு பாத்திரம் மரணாச்சு மேகல இது வந்துட்டேமா இவதான் என் பொண்ணு பேரு மேகல ஆமா மேகல 2-3 வருஷம் ஆச்சு பாத்து இந்த பொண்ணு யாரு அவ காந்திமதி சின்னம்மா பொண்ணு வணக்கம் வணக்கம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் படிக்கிறாங்க அப்படியா என்ன படிக்கிறீங்க பிஎஸ்சி உங்க பொண்ணு என்ன படிக்கிறா என் பொண்ணு 3 வருஷம் தான் படிக்கிறா ஆனா பியூசி நான் உங்களை பார்த்த உடனே உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன் எங்கிட்டயா என்ன வேணும் ஒண்ணு இல்ல எங்க மாமா இருக்காரு அவர் எப்படி இருக்கு நல்ல மாமா வருஷா வருஷம் வயசுதான் அதிகமாகிக்கிட்டு போகுதே தவிர குணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு பரட்டு கௌரவம் வீண் பிடிவாதம் இதெல்லாம் ரத்தத்தோட ரத்தமா கலந்து போச்சு அவனை மாத்தவே முடியாது சதா அந்தஸ்து அந்தஸ்துன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறான் நீ குடிச்சிட்டு குடுக்கற மாதிரி இருக்கே தவிர எனக்கு குடுக்கற மாதிரி இல்லையா ஒரு மரியாதைக்காக அப்படி குடுத்தாயிருமா பத்தவே என்ன கிடக்கு துரும்பு வேகமா நான் போட வேகமா எதையாவது போட்டு என்ன கொல்லலாம்னு பாத்தியா வேகமா அப்படியே நினைச்சாலும் துரும்ப போட்டு கொல்ல முடியுங்க அப்போ இரும்ப போட்டு கொல்லவே சொல்றேன் என் கண்ணு முன்னால் நிக்காத ஓடி போக டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் இனிமே என்னத்த பாத்துக்கிறேன் எங்க பாத்துக்கிறேன் உன் தலைய பாத்தியா தொப்பியங்கடா உங்களுக்கு எல்லாம் தொப்பி எதுக்காக குடுக்கறேன்னு தெரியுமா
வெயிலுக்காகவோ அலங்காரத்துக்காகவோ இல்ல, எதிலுமே என்கிட்ட ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு தனி பாணி. சின்ன தவறு நடந்து நான் சகிக்க மாட்டேன். இனிமே இப்படி நடந்துச்சு உங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுங்க. வேலையை பாருங்க. சின்ன பையனுக்கு தான் மூளை கோளாறு, அவனை விட்டு விலகாம இருந்து வைத்தியம் பார்க்கணுங்கிறது தானே உன்ன வச்சிருக்கேன். ஆமா, அவனை ஏன் தனியா விட்ட? அவர் ஓடிட்டாரு. ஓடிட்டாரா? நீ ஓடிடு. டிஸ்மிஸ். பெரிய மனுஷன் எம்மாடி, இந்த வைத்தியம் சரியில்லை, என்ன எழுத்து பேசுறதே இந்த வைத்தியனுக்கு வேலையா போச்சு. முதல்ல இவனை கண்டிங்க. ஏயா பின்ன என்னங்க, சேவகோள் முட்டை போறதுன்னு எந்த மடையும் சொல்லுவான். இவர் சொல்றாரு பாத்தீங்களா, நானே மடையினான். அப்ப என்ன பத்த நீங்க? யோ, அவன் எதை கேட்டாலும் சரி சரின்னு சொல்லி தொலையா. சரி, எதுக்கும் சரின்னு சொல்லிடுறேன். சரி சரின்னு சொன்ன போறாது, செஞ்சு காட்டணும் இப்பவே. எப்படிங்க? எங்க அப்பா தலையில ஒரு குழவிக்கல்ல கொண்டு வந்து போடு. என்னங்க செய்திருவ? வைத்தியரே, எல்லாம் கிரக கோளாரியா? நான் செஞ்ச புண்ணியம். ஹலோ, யாரு? வேதரத்னமா? மெத்தாசிலிருந்து எப்பயா வந்த? காலையிலயா? ஆஹா, ஓ, இன்னைக்கு உன் வீடு கிரக பிரவேசம் இல்ல? அரை மணி நேரத்துல வந்துடுறேன். யார? என் பையன்களையும் கூட்டு வரணுமா? பேஷா கூட்டு வர்றேன். வைத்தியர, என் பெரிய பையன் ராஜாவை பாத்தீரா? நான் வரும்போது இந்த தொழிலாளர் காலனி பக்கம் போயிட்டு இருந்தாருங்க. தொழிலாளி காலனி பக்கமா? அங்கேயா போனா? ஆயிரம் தடவை அவனுக்கு படிச்சு படிச்சு சொல்லி இருக்கிறேன், நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் அந்த பழவோட சேராதான் அவங்க தரித்திரம் எல்லாம் நம்ம ஒட்டிக்கணும்னு கேட்க மாட்டேன்றான்.